அனைத்து நூல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாபெரும் புத்தக பூங்கா அமைக்கலாம் என்றும் அதற்கான நிலத்தை அரசு வழங்கும் என்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையும் சிறப்பும் கொண்ட தமிழ்மொழிக்கும் இனத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமக்களின் பெயரால் அமைந்துள்ள விருதுகளை அதே புகழும் பெயரும் அறிவும் ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இங்கே பெற இருக்கிறார்கள் உங்களுக்கு வழங்கியதன் மூலமாக இந்த விருது பெருமை அடைகிறது தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்களது படைப்புகளின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது புத்தகங்களின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழாட்சியா தமிழின் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்றால் உங்கள் அனைவரையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன் எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருந்தாலும் கடந்த பத்து மாத காலத்தில் பைந்தமிழுக்கு பல்வேறு சாதனைகளை செஞ்ச அரசுதான் கழக அரசு என்பதை உங்களுக்கு மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன் தமிழர்கள் விரும்பி ஆட்சியாகவும் நமது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினம் உயிரான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மிகவும் எழுச்சியோடு உணர்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விழாவை இந்த மேடையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ விருது வழங்கக்கூடிய விழாக்களில் நாம் பங்கேற்றிருந்தாலும் இந்த விழாவில் நான் பங்கெடுக்கிற நேரத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சியும் எழுச்சியும் அதிகமானதாக அமைந்திருக்கிறது தமிழுக்கு மமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் எங்கள் பிறவிக்கு தாய் என்ப தமிழெங்கல் வளமிக்க உளமுற்று தீ என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதை வரைகளை மனதிலே ஏந்தி கொண்டு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஈராயிரம் ஆண்டு காலம் என்று இதுவரை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி பார்த்தால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையும் சிறப்பும் கொண்ட தமிழ்மொழிக்கும் இனத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமக்களின் பெயரால் அமைந்துள்ள விருதுகளை அதே புகழும் பெயரும் அறிவும் ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இங்கே பெற இருக்கிறார்கள் தமிழனுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அறத்தை போதித்த திருவள்ளூர் பெயரிலான விருதை மு மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கும் பகுத்தறி உபகரவன் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் பெயரிலான விருதை திராவிட இயக்கத்தினுடைய கணினி என்று தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட எழுத்தாளர் க அவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்கம் டாக்டர் அம்பேத்கர் பெயரிலான விருதை சட்ட நீதியை மட்டுமல்ல சமூக நீதியையும் வழங்கக்கூடிய தீர்ப்புக்களை தந்த நீதியரசர் சந்துர் அவர்களுக்கும் நாம் வணக்கும் பேச்சால் தமிழர் உள்ளமெல்லாம் இன்றும் மனந்தந்து வரும் பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருதை நாவுக்கரசர் திராவிட இயக்கத்தின் போர் முரசமாம் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலான விருதை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களுக்கும் பாட்டு திறத்தால் இவ்வையகத்தை அசரவித்த மகாகவி பாரதி பெயரிலான விருதை தனது பேச்சு திறத்தால் தமிழ்நாட்டு மேடைகளை அசரவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் வார்த்தைகளால் தமிழுக்கு வாழாக அமைந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெயரிலான விருதை திராவிட புலவர் செந்தலை கௌதமன் அவர்களுக்கும் முத்தமிழால் மூவா தமிழுக்கு அணி சேர்த்த கி விஸ்வநாதன் அவருடைய பெயரிலான விருதை முன்னாள் துணைவேந்தரும் என்னாலும் தமிழாய்வு வேந்தருமான மா ராசேந்திரன் அவர்களுக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பர் பெயரிலான விருதை பட்டிமன்ற வாதத்தினுடைய சக்கரவர்த்தியான பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் சொல்லின் செல்வர் பெயரிலான விருதை ஒவ்வொரு சொல்லையும் கல்போல எடுத்து வீசக்கூடிய சூர்யா சேவியர் அவர்களுக்கும் எங்கோ பிறந்து இங்கு பிறந்த தமிழனாகவே வாழ்ந்த ஜி போப் பெயரிலான விருதை இதழியல் துறையில் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஆசு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சீராபுரணம் மூலம் தமிழை உயர்வித்த புலவர் பெயரிலான விருதை தமிழிசை வளர்ச்சிக்கு நாடாளும் துண்டாற்றக்கூடிய மதுரை நாம் மமுது தமிழ் தேசிய காப்பியத்தின் மூலமாக தமிழினத்தின் பெருமையை நிலைநாட்டிய இளங்கோவடிகள் பெயரிலான விருதை மேடையில் ஏறினால் எல்லா காப்பியங்களையும் கரைமடை திறந்தது போல ஒப்பிக்கும் நெல்லை கண்ணன் அவர்களுக்கும் இருபது மொழிகளை அறிந்து அன்னை தமிழே அனைத்துக்கும் தாய் என்று சொன்ன திராவிட மொழிநூல் ஞாயிறு பாவானர் பெயரிலான விருதை பெறக்கூடிய தகுதியை தனது ஆய்வு திறத்தால் பெற்ற முனைவர் கு அரசேந்திரன் அவர்களுக்கும் பொதுவுடைமை கொள்கை திசையிட்டும் சேர்த்த சிங்காரவேலர் பெயரிலான விருதை தினந்தோறும் தீக்கதிர் மூலமாக அதே பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுக்கு ராமலிங்கம் அவர்களுக்கும் தமிழின இயக்கமான் திராவிட இயக்கம் உருவாகும் போதே தனித்தமிழுக்கா இயக்கம் கண்ட தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் பெயரான விருதை சமயமும் தமிழுமாய் சுகித்து வாழக்கூடிய சுகி சிவம் அவர்களுக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பெயரான விருதை அதே நோக்கம் கொண்ட முனைவர் இரா சஞ்சீவிராயர் அவர்களுக்கும் முந்தைய நூற்றாண்டிலேயே தமிழன் திராவிடன் என்ற இரண்டு சொற்களையும் அரசியல் களத்தில் பதிய வைத்த அயோத்திதாசர் பண்டிதர் பெயரிலான விருதை அயோத்தியதாசர் எழுத்துக்களை பெருமளவில் வெளி எடுத்து வந்தவரும் அரசியல் ஆய்வாளர்கள் தலை சிறந்தவர்கள் ஒருவருமான ஞான அலாயசிஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் கணினி தமிழ் விருதை கணினியில் முனைப்பாக செயல்படக்கூடிய முனைவர் தனலட்சுமி அவர்களுக்கும் பாமரர்களையும் செய்தித்தால் படிக்க வைச்ச சி ஆதித்தனார் ஆதித்யநாத் விருதை படித்தவர்களுக்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்கி வரக்கூடிய உயிர்மை இதழுக்கும் தமிழ்தாய் பெயரிலான விருதை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கும் வழங்குவதை தமிழ்நாடு அரசு பெருமையாக கருதுகிறது உங்களுக்கு வழங்கியதன் மூலமாக இந்த விருது பெருமை அடைகிறது எனது கையால் வழங்கியதன் மூலமாக நானும் பெருமைப்படுகிறேன் விருதுகளைப் பெற்ற பெருமக்களை உங்களுக்கு விருதுகளை வழங்கியது மூலமாக நான் எனது தமிழ் கடமையை சரியாக செய்துவிட்டதாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ என்று பாடினார் புரட்சி கவிஞர் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்களது படைப்புகளின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது புத்தகங்களின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களைப் போலவே இருக்கும் தமிழ் தொண்டர்களாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சீரமிகு எழுத்தாளர்கள் கனல் தெரிக்கும் பேச்சாளர்கள் களம் கண்ட போராளிகள் ஆய்வு அறிஞர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோர் இந்த விருதுகளை பெற்றுள்ளார்கள் இந்த விருதுகளை இவர்களுக்கு வழங்கியதன் மூலமாக தமிழ்நாடு அரசு இன்னொரு மிக முக்கியமான பெருமை அடைகிறது வாழும் காலத்திலேயே தகுதிசால் தமிழ் தொண்டர்களை பாராட்டியது தமிழ்நாடு அரசு என்ற விருதை தமிழக அரசு அடைகிறது இதுதான் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் யாருடைய பெயரால் விருதுகள் உள்ளதோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எத்தகைய அங்கீகாரத்தை பெற தவறினார்களோ அதுபோன்ற சூழல் இனி வருங்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய தமிழக அரசு தனது கொள்கையாக வச்சிருக்கு என்பதை இந்த மாபெரும் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழாட்சியா தமிழின் ஆட்சியா நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்றால் உங்கள் அனைவரையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன் விருது பெற்ற பெருந்தர்களை மனித்து கொண்டே நான் சொல்கிறேன் ஈராயிரம் ஆண்டு இலக்கண இலக்கிய செழுமை கொண்ட மொழிக்கு செம்மொழியை என்கிற அந்த அங்கீகாரத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழர்கள் வாழும் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது கழக அரசு தமிழர்கள் கல்வியில் வேலைவாய்ப்பில் அதிகாரம் பொருந்தி அனைத்து இடங்களிலும் போய் அமர சமூக நிதியை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம் அதாவது தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலையாய தொண்டு செய்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதையும் கழக அரசு என்பதையும் நான் தலைநிமிர்ந்து சொல்ல முடியும் ஐந்து முறை ஆட்சியில் இருந்தபோது எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருந்தாலும் கடந்த பத்து மாத காலத்தில் பைந்தமிழுக்கு பல்வேறு சாதனைகளை செஞ்ச அரசுதான் தான் கழக அரசு என்பதை உங்களுக்கு மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன் தமிழ்நாட்டு அரசு துறை பணியிடங்களில் நுழைபவர்களுக்கு தமிழ்மொழி அறிவு கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் உள்ளிட்ட மாநிலத்தில் உள்ள அனைத்து தெரிவு முகமைகளை பொறுத்தவரையிலே கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு நடத்தப்படும் ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒழிக்க தொடங்கியிருக்கு மனோன்மணியின் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மாநில பாடலா அறிவிக்கப்பட்டிருக்கு மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் தமிழ அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடன எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட கலைஞயம் உருவாக்கம் இதழியாளருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள் இலக்கிய மாமணி விருதுகள் திசைதோறும் திராவிடம் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இப்படி தமிழாட்சி நடந்துக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் வழங்கப்படாமல் இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி தமிழ் விருதுகள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் அன்று வழங்கப்பட்டன இனி ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளாம் ஜூன் மாதம் மூன்றாம் நாள் ரூபாய் பத்து லட்சம் பரிசு தொகையுடன் வழங்கப்படும் பாரதி ஆய்வாளர்கள் ஐவருக்கு தலா மூணு லட்சம் வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறோம் தமிழக எல்லை போராட்ட வீரர்கள் நூற்றி பத்து பேருக்கு தலா ஒரு லட்சம் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் விரும்பி ஆட்சி மட்டுமல்ல தமிழர்கள் விரும்பி ஆட்சியாகவும் நமது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சி என்பது அந்த மொழியின் பெருமையை பேசுவது மட்டுமல்ல மொழியை பெருமைப்படுத்தும் படைப்பாளிகளை போற்றணும் கொரோனா காலத்தில் பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏற்கனவே ஜனவரி மாதம் தொடங்க இருந்த புத்தக கண்காட்சி தள்ளிப்போன காரணத்தால் அவர்களுக்கு இழப்பும் அதிகமாக ஏற்பட்டது இதனை அரசாங்கம் கவனத்திலே கொண்டு எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு கோரிக்கை வச்சாங்க ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொன்னாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு ஐம்பது லட்சம் ரூபாயை தமிழக அரசு அவர்களுக்கு வழங்கியிருக்கு இந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பதிப்பாளர் விற்பனையாளர்களுக்கு கிடைச்சிருக்கு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்க நான் சென்றபோது ஒரு அறிவிப்பை செய்யலான்னு நினைச்சேன் ஆனால் அது தேர்தல் காலம் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் நடந்து கொண்டதே நேரம் அதனை அந்த நேரத்தில் நான் சொல்ல முடியல தேர்தல் நடத்த விதிகள் அதற்கு இடம்பெறல தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தால் இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த அறிவிப்பை செய்கிறேன் அனைத்து நூல்களும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாபெரும் புத்தக பூங்கா அமைக்கலாம் என்றும் அதற்கான நிலத்தை அரசு வழங்கும் என்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார் அதற்கு புத்தக பூங்கா என்று அவர் அவரே பெயர் சூட்டினார் பாப்பாசி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய ஆலோசனைகளை பெற்று அதற்கான நிலத்தை தேர்வு செஞ்சு அரசு வழங்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன் இந்த புத்தக பூங்கா உருவானால் அனைத்து புத்தகங்களையும் ஒரே இடத்தில் வாங்கலாம் அனைத்து பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் ஒரே இடத்திலே சந்திக்கக்கூடிய சூழல் நிச்சயம் உருவாகும் அதனை உருவாக்கி தர அரசு தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் உறுதியாக செய்யும் விருது பெற்ற அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களது ஆலோசனைகளை வழிகாட்டுதல்களும் இந்த அரசுக்கு எப்பொழுதும் தேவை இது உங்களது அரசு அந்த உரிமையோடு நீங்கள் வழிகாட்டுங்கள் இன்றைய தினம் இருபத்தோரு விருதுகள் தரப்படவிருக்கின்றன விருதுக்கு தகுதியான பெருமக்களை தேர்வு செஞ்ச மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன் தந்தை பெரியார் பெயருக்கான விருது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையின் சார்பிலும் மாவேதை அம்பேத்கர் பெயரிலான விருது ஆதி திராவிட நலத்துறையின் சார்பிலும் வழங்கப்பட்டிருக்கு இதுவரை இந்த விருதுக்குரியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் வழங்கப்பட்டது கழக அரசு தான் இந்த ஆண்டு முதல் ஐந்து லட்சம் வழங்க அரசாணை வெளியிட்டது மற்ற பதினெட்டு விருதுகளுக்கான தொகை ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக ஆக்கப்பட்டிருக்கு விருதுகளை உரியவர்களுக்கு உரிமையாக்கி இருக்கிறோம் இந்த விருதுகளை பெற்றதன் மூலமாக உங்களது தொண்டு மேலும் மேலும் அதிகரிக்கட்டும் இவர்களைப் போலவே இன்னும் பலரும் உருவாகட்டும் தொண்டு செய்வோம் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் என சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்